எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஐபிஎல் 2024 போயிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஆக்சுவலா T20 வேர்ல்ட் கப் 2024க்கான ஸ்குவாட் ரெடி பண்ண போறாங்கன்னு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில இப்போ ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்படி இருக்கும்போது நம்மோட இணைஞ்சிருக்காரு பிரபல கிரிக்கெட் கமெண்டேட்டர் மற்றும் அனலிஸ்டான சுதர்சன். வணக்கம் சுதர்சன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆனந்த். குட், நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சொன்ன மாதிரி தான், இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி 2024 வேர்ல்டு கப் ஸ்குவாட் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதுமா வேர்ல்டு கப் ஸ்குவாட் எடுக்கிறதுக்கு? ஏன்னா இங்கே வந்து ஒரு ஹோம் பிச்சில் விளையாடுறாங்க, அங்கே கரீபியன் யூஎஸ்ஏன்றது வேற மாதிரியான பிச்சு, இது வந்து எப்படி செட் ஆகும், இது மாதிரி விஷயம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன ஃபர்ஸ்ட்? இல்ல, இது ஒரு என்ன ட்ரிக்கியான சிச்சுவேஷன் தான். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஃபார்மை பாக்குறோம், இன்னொரு பக்கம் வந்து லாஸ்ட் அட்லீஸ்ட் ஃபியூ மந்த்ஸா ராகுல் டிராவிட் தலைமையில தே பில்டிங் அ டீம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி தே ஹேவ் இந்த சில பிளேஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க கொஞ்சம் T20 ஃபார்மேட்டுக்கு கொஞ்ச நாள் விளையாடுற மாதிரி. ஸோ இப்ப அவங்க எல்லாம் ஃபார்ம்ல இல்லைன்னா ஐபிஎல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் குவிக்கா சொல்லணும்னா ஜிதேஷ் சர்மா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜிதேஷ் சர்மா தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கீப்பரா பார்த்துட்டு இருக்காங்க லாஸ்ட் ஃபியூ சீரீஸ் அவே பிஃபோர் ஐபிஎல், அவர் தான் விளையாடிருந்தாரு. இப்ப ரிஷப் பந்த் ஸ்கீம்ல வராரு, இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் அப்கோர்ஸ். ஸோ ஒரு விதமான ட்ரிக்கியான ஹெட்ஏக் சுச்சுவேஷன். ஸோ நான் எப்படி இதை வியூ பண்ணுவேன்னா, காம்பினேஷன் ஆஃப் போத். டெஃபினட்டா தேர் ஆர் சம் பிளேயர்ஸ் ஆர் ஆல்ரெடி, அவங்க இரெஸ்பெக்ட் ஆஃப் அவங்க ஐபிஎல் ஃபார்ம், அவங்க வில் பி தேர் இன் த வேர்ல்ட் கப். அது இல்லாம தேர் ஆர் ஃபியூ ஸ்லாட்ஸ், ஒரு ஸ்பெசிபிக் ஸ்லாட்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்டில் ஃபீல் இன்னொரு ஃபாஸ்ட் போலிங்ல நம்மளுக்கு ஒரு குட் டெத் போலர் வேணும், ஆர் ரிங்கு சிங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஃபினிஷரா, அதனால அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஆனா ஒரு சில ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பாட்ஸ் மட்டும் டெஃபினட்டா ஐபிஎல் வில் பிளே. ஐபிஎல்ல மட்டும் ஒரு இதுவா வச்சு யார் ஸ்டிக்கா வச்சு எடுப்பான்னு பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, ஷுவரா நோயிங் ராகுல் டிராவிட். ஏன்னா அவர் வந்ததே அப்படிதான், இந்தியாவில இருந்து. ஸோ அவர் ஹி பிலீவ்ஸ் லாங் டேர்ம் இதான் இதான் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணி வருவார். பியூர்லி ஐபிஎல் பேஸ் பண்ணி போக மாட்டாங்கன்னு நினைவு, பட் டெஃபினட்டா ஐபிஎல் வில் ஹேவ் எ ஹியூஜ் இம்பாக்ட். ஓகே, இப்போ இந்த இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இதை வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு இந்த ரோஹித் சர்மா, ஜடேஜா, அதுக்கப்புறமா பும்ரா மற்றும் விராட் கோலி, அப்புறமா நீங்க சொன்ன ரிங்கு சிங், இந்த 5 ஸ்லாட் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க. உங்க பார்வை என்ன, 5 ஸ்லாட் இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படின்னா மீதம் இருக்கிறதுலாம் எந்தெந்த ஸ்லாட்டுக்கு எப்படி வரலாம்? இன்ஃபேக்ட் ரிங்கு சிங் கன்ஃபார்ம்டானு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும், ஈவன் தோ ரிங்கு சிங் பினிஷரா அவங்க பாக்குறாங்க. பட் இதுக்கு நடுவுல ஃபைன் சொல்ல மாட்டேன், சூரியகுமார் யாதவ் நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். டெஃபினட்டா அவ ஸ்கீம்ல இருப்ப இன்ஜுரியிலேன்னு வந்தா கூட, ஸோ ஒரு 6 வச்சுக்கலாம். ஸோ டெஃபினட்டா 6 ஷூரா இருக்கும் ஆனந்த். நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி இதுதான் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஓபன் பண்ண போறாங்க ரோஹித் சர்மாவோட அப்படின்றதுதான். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஆப்ஷன், ரித்ராஜ் கேக்வாட் இன்னொரு ஆப்ஷன். ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அகேன் நம்ம இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தான், ஐபிஎல்ல சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும், நிறைய சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, இன்னும் முடியல, ஸ்டில் லாங் வே டு கோ. ஸோ அவர் தான் கிளிக் ஆனாலும் ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணிட்டு இருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சாரி ஃபார் இன்டரப்ஷன் சார், எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ ரோஹித் சர்மாவோட விராட் கோலி ஓபனிங் இறங்க சான்ஸ் இருக்கா? அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் இல்ல 100% அவர் ஓபன் பண்ண கூடாதுன்னு என்னோட ஃபீலிங். என்னோட கருத்து பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு மேட்சே நீங்க அந்த ஆர்சிபி பாத்தீங்கன்னா, எப்ப வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாரோ அப்பவே ரோஹித் விராட் கோலி ஷுட் ஹவ் கம் ஒன் டவுன். ஏன்னா வில் ஜாக்ஸ் நியூ பால்ல இட்ஸ் அன் ஓபனிங் பேட்ஸ்மேன், அவர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். ரெண்டாவது ரொம்ப நாள் ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு ஐபிஎல்க்கு, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், அவர் ஃப்ரீயா ஆட விட்டுருக்கலாம் ஓப்பனிங். இப்ப விராட் கோலி டிஸ்மிஸ் ஆகி உள்ள வரும்போதே அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஸோ ஐ திங்க் அது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இஸ் வெல் சூட்டட் ஃபார் அந்த நம்பர் 3 நம்பர் 4, அஜிங்கே ரஹானே பண்ற ரோல் ஃபார் சிஎஸ்கே, டாரல் மிச்சல் போன மேட்ச் பண்ண ரோல் ஃபார் சிஎஸ்கே, அந்த மாதிரி இதுல அவர் ஐடியல். நான் டெஃபினட்டா ரோஹித் சர்மா ஆர் ஒரு ப்ராப்பர் ஓபனரோட போவேன், எதர் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால்
இப்ப எப்படி ஆடுறான்னு பார்க்கணும். ஆர் ரித்ராஜ் சுப்மன் கில். கேக்குவாத் ஆப்ஷன், இப்ப இன்னொரு ஹெட் ஏக் ஆப்ஷன் சும்மா எக்ஸாக்ட்லி சுப்மன் கில். பட் ஹேவிங் செட் தட், இப்ப லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இஷான் கிஷன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் அந்த நிறைய யூனோ சர்ச்சைகள்லாம் இருந்தது, அவர் வந்து ஒன்லி ஒன் ஃபார்மேட் தான் விளையாடுவேன், அவர் இது பண்ணாங்க பர்சனல் பிரேக்னாங்க, உள்ள என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். பட் டெஃபினட்டா அவரை கீப்பிங் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணி ஒன்லி அஸ் அ ஸ்டாண்ட் அலோன் பியூர் பேட்ஸ்மனா அவர் கூட இஸ் குட் ஆப்ஷன். ஏன்னா அவர் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காரு இப்ப, அந்த ஈக்குவேஷன் அகெயின் இருக்கு, அது அப்படியே கண்டினியூ ஆகும் ஐபிஎல்லையும். சோ தேர்ஃபோர் இன்னும் ஈஸியா இருக்கும், அந்த ஃப்ளோ கூட மெயின்டைன் பண்ணலாம். இன்னொரு மூணு நாலு மேட்ச் பாக்கலாம் இதே மாதிரி ஃபார்ம் ஆன மாதிரி இஷன் கிஷன் ஆனாலும். அண்ட் ஏன் இஷன் கிஷன் ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, இஷன் கிஷன் ஷார்ட் பால் நல்லா விளையாடுவாரு கம்பேரிட்டிவ்லி. நீங்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா விளையாடுற அவருக்கும் அந்த வீக்னஸ் இருக்கு, பட் இஷன் கிஷன் இன்னும் கொஞ்சம் யுஎஸ் இவன் தோ பவுன்ஸ் இருக்கும் நம்ம நம்புறோம். பட் இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல பவுன்ஸே ஆறுது இல்ல, நம்ம ஊர் சப்கான்டன் சென்னை பிச் மாதிரி தான் இருக்கு பாதி. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா இஷான் கிஷன் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன், ப்ரொவைட் அவர் இதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணார்னா அவரும் ரோஹித் சர்மா லைக் ரோஹித் சர்மா புஷ் கூட இருக்கலாம். சோ யா ஓகே, நீங்க இஷான் கிஷன் சொன்னீங்க அந்த ஒன்லி பேட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு. சோ அப்படி பார்த்தா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, இதுல யாரு செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? இன்னொருத்தர் மிஸ் பண்ணிட்டீங்க, நம்ம வேர்ல்ட் கப் சீசன் வந்தாலே ஐபிஎல்ல பொலந்து காட்டுவார் தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் சோ அவர் ஈக்குவேஷன்ல வரா மாதிரி இருக்காரு, அது என்னன்னு தெரியல, அது எல்லாரும் சோசியல் மீடியால கிண்டல் பண்றாங்க அது எப்படி வேர்ல்ட் கப் வந்தா மட்டும் சான்ஸ் இருக்கா வர்றதுக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் அ பியூர் விக்கெட் கீப்பரா ஐ வில் டெஃபினெட்லி கன்சிடர் தினேஷ் கார்த்திக். ஏன்னா ஃபீல்டிங்ல டெஃபினட்டா அவரை கன்சிடர் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு அஜிலிட்டி இல்ல இங்க இங்கே ஆர்சிபி ல பார்த்த வரைக்கும். ஏன்னா அனுஜ் ராவத் கீப்பிங் பண்ணும்போது தினேஷ் கார்த்திக் அந்த அளவுக்கு பண்ணல, ரெண்டாவது இம்பாக்ட் சப்பா இருந்தாரு. டெஃபினட்டா கீப்பரா நல்ல ஆப்ஷன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர்கிட்ட என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ரோஹித் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அந்த ஃபினிஷிங் காம்னஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஃபார்ம்ல இருந்தானா டெஃபினட்டா அவரை கன்சிடர் பண்ணலாம். ஐ நோ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி ஆயிடுச்சு, ஏன்னா கேஎல் ராகுல் அப்கோர்ஸ் அந்த இஷ்யூ இருந்துட்டே இருக்கு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. இப்ப அவருக்கு என்ன ரோல் கொடுக்க போறாங்க, இப்ப அவரை மிடில் ஆர்டரா இல்ல பினிஷரா? பினிஷரா நீங்க கேஎல் ராகுல் கிடையவே கிடையாது, ஏந்திரி ஹாஸ் டு ஓபன் தி இன்னிங்ஸ் இல்ல நடுவில் த்ரீ ஃபோர் தான் அது ஓபனிங்க்கு ஓபனிங்க்கு அகைன் ஐ டோன்ட் நோ ஃபேஸ் பிட். ஸோ அதனால கேஎல் ராகுல் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு, நான் போக மாட்டேன் பர்சனலா, ஏன்னா அவருக்கு பேட்டிங் என்ன ரோல் கொடுக்குதுன்னு தெரியல. ஜிதேஷ் சர்மா டெஃபினட்டா குட் ஆப்ஷன், ஏன்னா பேக் பண்றாங்க, அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் விளையாடுறாரு. ரிஷப் பந்த் இப்ப ஈக்குவேஷன்ல வந்துட்டார் போஸ்ட் இது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். சஞ்சு சாம்சன் ஐ டோன்ட் நோ, பாவம் அவருக்கு லக்கே இருக்கிறது இல்ல. ஸோ தினேஷ் கார்த்திக்கும் டெஃபினட்டா, ஸோ இதுல இருந்து ரெண்டு பேர் ஆனந்த் டெஃபினட்டா கேன் பி கன்சிடர்ட். அல்ல இஃப் யூ வாண்ட் மீ டு சூஸ் நான் ரெண்டு பேர் யாரை செலக்ட் பண்ணுவேன்னா ரிஷப் பந்த் அண்ட் தினேஷ் கார்த்திக். ஏன்னா எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸ் வருது வேர்ல்ட் கப்ல, யார் யாரும் நம்மளுக்கு தெரியாம ஒன்று எடுத்துறாங்க. I don't mind Dinesh Karthik purely because and the experience factor kuda, and I believe he's a very good wicket keeper. Nikki kuda he can respect of his age or nalla wicket keeper and the calm mind finishing role ku comfortable ah mudikka kudiya or person na Dinesh Karthik. So avaru kudun polana, and again T20 ku nam nariyaati paathukko the age experience la, I mean experience especially very important. Okay. Age is no more a factor. ஸோ அதனால தினேஷ் கார்த்திக் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இதே மாதிரி நேற்றுக்கு விளாட் மாதிரி எல்லா மேட்சும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பண்ணாருன்னா நோ ஹார்ம் அவரையும் கன்சிடர் பண்ணி இது பண்ணலாம். பட் அகைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் பிசிசி வந்து ரிஷப் பண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கல்ல மோஸ்ட்லி, அதுக்கேற்ற பயங்கரமாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய தாட் என்ன ரிஷப் பண்ட் வர்றது? டெஃபினட்டா ரிசெப்ட் பண்ணிட்டு பேக் பண்ணுவாங்க ஆனந்த், ஏன்னா அவர் ரெக்கவரியில இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. நிறைய இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா தேஷாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரிசெப்ட் பண்ணிட்டு பண்றாங்க. ஏன்னா இப்ப ஐபிஎல் அவர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாருன்னா ஹி வில் பி தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர், டெஃபினட்டா அவரை கன்சிடர் பண்ணுவாங்க, ஏன்னா அவருக்கு லீடர்ஷிப் மெட்டீரியலும் இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா ரிஷப் பண்ணிட்டு பேக் பண்ணுறது கரெக்ட் தான், பேக் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட கான்பிடன்ஸ் அண்ட் மொராலும்
இப்ப நல்லா இருக்கு அண்ட் காமிக்கிறாரு, ரெண்டு மூணு ஃபிஃப்டிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா ரிஷப் பந்த் இஸ் டெஃபினெட்லி த ஃபர்ஸ்ட். ஷுவரா கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க ஆனந்த் இத்தனை நேரம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கான அந்த கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் அவர் சி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க, கேஎல் ராகுல்னா டைரக்டா இன்ஜுரியில இருந்து உள்ள வந்துடுறாங்க. மீனிங்ஸ் ஈவன் ஹார்திக் பாண்டியா இப்ப கூட இந்த வேர்ல்ட் கப் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. போலிங் ஆனா இப்ப சர்ப்ரைசிங்கா ஓகே போடுறது இல்ல, லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா மும்பைக்கு போலிங் போடல. சோ அவர் ஆல்ரவுண்டர்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜடேஜா என்ன, சாரி நம்ம விக்கெட் கீப்பர் போயிட்டோம், பட் பிஃபோர் மூவ் டு ஆல்ரவுண்டர் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க ரிஷப் பந்த் டெஃபினட்டா வில் பி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர். ஓகே இஃப் தினேஷ் கார்த்திக் நான் சொன்னாம நான் ஒரு ஒரு வைல்ட் கார்டா தினேஷ் கார்த்திக்கை பாக்குறேன். அப்படி தினேஷ் கார்த்திக் பா கன்சர்வேட்டிவா போகணும்னா டெஃபினட்டா என்னோட ஹன்ஸ் என்ன சொல்லுங்க, ராகுல் டிராவிட் வில் அண்ட் செலக்ட் அஃப்கோர்ஸ் செலக்டர்ஸ் பிளே மேஜர் ஓடியர் தே வில் கோ வித் ஜிதேஷ் சர்மா தான் சொல்லு. ஓகே. இதுல வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆன பிக் அப்படின்னா ஒரு ஃபினிஷர் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் துபே அப்படின்ற ஒரு ஒரு பிக் வந்து சொல்றாங்க. இது வந்து பாசிபிலிட்டிஸா, அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா சிவம் துபே? யுவராஜ் சிங் அப்சல்யூட்லி. சேவாக் எனக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு, சப்போர்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா சிவன் துபே என்னோட சாய்ஸ்ல இருந்தே ஆகும். ஏன் சொல்றேன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச் முன்னபடி மாதிரி கிடையாது, ரொம்ப ஒரு சப் கான்டினென்ட் பிச் மாதிரி தான் நிறைய இடத்துல இருக்கு. யூஎஸ் மேபி நிறைய அந்த ஆர்டிபிஷியல் பிச்சஸ்னால கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளே பார்த்த சிம் இப்ப இருக்கிற சிம் துபே 2.0 சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு ஆமா அப்புறம் ஸ்பின் போலர்ஸ் பார்த்தாலே போறோம், ஒன்னு டிஃபென்ஸ் இருக்கிறார் இல்ல நேரா ஆடியன்ஸ் கிட்ட தான் விழுது. அண்ட் ஃபாஸ்ட் போலிங்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாரு, ஏன்னா அவர் வராது தெரிஞ்சுன்னா எல்லாம் ஷார்ட் பால் போட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் கொண்டு அதுவும் இப்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் சிவம் துபே இருக்கார். செம்மா மென்டல் ஸ்பேஸ்ல இருக்காரு, ஐபிஎல்ல பறந்து கட்டுன்னு இருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அவருக்கு போலிங் ஆப்ஷனும் கொடுத்தாங்க. நீங்க லாஸ்ட் ஃபியூ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 overs போட வச்சாங்க. சோ தட் ஹி கேன் ஆல்சோ பி ஹேண்டி. சோ என்னோட சரி பாயிண்ட் என்ன, அஸ் அ பேட்டர் அவர் கண்டிப்பா கொண்டு போகலாம். ஏன்னா ஹார்திக் பாண்டியா எனக்கு என்ன கன்சர்னா இருக்குன்னா ஃபிட்னஸ் தான். ஜடேஜா ஹார்திக் பாண்டியா தான் டூ பியூர் ஃபிளெட்ஜ் ஆல்ரவுண்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டு போவாங்க வேர்ல்ட் கப். இப்ப ஹார்திக் பாண்டியா போலிங் போடலாம் தென் நம்மளுக்கு கண்டிப்பா சிம் துபே 1 or 2 overs டெஃபினட்டா தேவைப்படும். அண்ட் அகைன் பேட்டிங்ல கேக்கே வேண்டாம். அண்ட் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்கன்னா லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டிங் பேட் எக்ஸப்ட் ரிஷப் பந்த் ஜடேஜா தவிர டாப்ல நம்ம லெஃப்ட் கிடையாது அன்லெஸ் பேஸ் பாலர் விளையாட போறோம்னா. ஆமா, சோ சிவன் துபே டெஃபினட்டா வில் பி ஹேண்டி அசட். ஐ வில் டெஃபினெட்லி டேக் இம் பியூர்லி பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஸ்லோ விக்கெட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் அப்படின்றதுனால சிவன் துபே அசட். சோ சிவன் துபே ரிங்கு சிங் யார பினிஷ்ல வச்சுக்கோ அப்படி கூட பிளான் பண்ணிக்கோங்க. சோ இப்போ சிவன் துபே பிளேயிங்ல உள்ள இருந்தாருன்னா ஒரு நம்பர் ஃபைவ்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆமா, நம்பர் ஃபோர் அவர் நம்பர் சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோர் வந்து சோ ஆப்வியஸ்லி வந்து அந்த ஹார்திக் பாண்டியா நம்பர் ஃபைவ் வர மாதிரி தான் இருக்கும். கரெக்ட், இங்க ஒண்ணு கேள்வி எஸ் இருக்கு, ஒரே சோ சிவன் பிளேயிங் துபே வந்தா ஃபைவ். இல்ல ஒரே பிளேயிங் வந்தா ஹர்திக் பாண்டியா சிவம் துபே சொல்லுங்க. இருக்க சான்ஸ் இருக்கா? அது ரொம்ப டிஃபிகல்ட் நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் நீங்க யாரையான பேட்டிங்ல யாரையான ரிமூவ் பண்ணி யாரும் நீங்க விராட் கோலியை தான் உட்கார வச்சாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு போக்கு பாத்துன்னா அது பண்ணுவாங்க தெரியல. ஆர் ரவீந்திர ஜடேஜா டிராப் பண்ணது கஷ்டம். நம்ம ஸ்பின்னர் ஐ மீன் ஒரு ஹேண்டி ஸ்பின்னர் வேற அவரு. அகைன் நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு, யூனிட் அட்லீஸ்ட் 2 spinners தேவை டீம்ல. ஓகே ஸோ தேர் ஃபோர் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அது டவுட்ஃபுல் தான். பட் டெஃபினட்டா சிவம் துபே ஷுட் பி இன் தி 15 இன் மை வியூ. இங்கோ சிங் இல்லாட்டி கூட இங்க இங்க தான் சொன்னேன், மேபி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ண. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இன்னும் ஒரு ஓப்பனர் வேணும், ஏதா ஜெய்ஸ்வால் ஆர் கெய்க்வாட் ஆர் கிஷன். அப்புறம் இப்ப சுப்மன் கில் டெஃபினட்டா எடுத்துன்னு போவாங்கன்னு நினைக்கிறேன். விராட் கோலி சூரியகுமார் யாதவ் இப்ப ரிங்கு சிங்கா சிவம் துபேவான்னு ஒரு இது வரும் அந்த 6 பேட்டர்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப சிவம் துபே போனா தென் நமக்கு கண்டிப்பா நல்ல பினிஷர் தேவை. ஸோ அப்ப தினேஷ் கார்த்திக் ஒரு செகண்ட் விக்கெட் கீப்பரா கொண்டு போவாங்களா? ஏன்னா 15 மெம்பர்ஸ் கார்டு எடுக்க முடியும் நம்மளுக்கு, அது ஒரு லிமிடேஷன் வேற. ஸோ அதனால இந்த 15 குள்ளே எல்லாரும், ஏன்னா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர் 2 விக்கெட் கீப்பர் வேணும், 4 ஸ்பின்னர் ஒரு 2 6 ஃபாஸ்ட் போலர் அட்லீஸ்ட் ஒரு 3 பேரு. ஸோ 9 பேட்டர் 6 இப்படிதான் நான் பாக்குறேன். பேட்டர் 6 பேரு, ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரு, விக்கெட் கீப்பர்ஸ் 2 பேரு, ஸ்பின்னர்ஸ் 2, பேஸ் பேசஸ் அட்லீஸ்ட் 3 பேசராது வேணும்.
அஃப்கோர்ஸ் யாராவது இன்ஜுரி ஆனாங்கன்னா மாத்திக்கலாம், டிராவல் ரிசர்வ் நெட் போலரா கொண்டு வரலாம். ஓகே சோ தேர் ஃபோர் ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, உங்க கொஸ்டின் சிவம் துபே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுன்றது கஷ்டம். சோ ஹவு அபவுட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்? இங்க வந்து சாகல் வர சான்ஸ் இருக்கா? சாகல் நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஆனா ஒவ்வொரு தடவை அவரை ஒமிட் பண்ணிட்டே இருக்காங்க ஐசிசி டோர்னமெண்ட் ஆமா வரும்போது. கரெக்ட், ஐ அக்ரி. சார் நல்லா போட்டுருக்காரு, மேபி தெரியல என்ன மிஸ் பண்றாங்கன்னு. ஆல் ஐ சி ப்ராபப்ளி அவரோட ஃபீல்டிங் ஒரு இஷ்யூவா பாக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவர் போலிங், அவரோட ஓன் போலிங்லயே இஸ் அ வெரி புவர் ஃபீல்டர். ஆமா லாஸ்ட் மேட்சே கூட பாத்தீங்கன்னா ஒரு சிட்டர் ஒன்னு விட்டுருப்பாரு. சோ தட்ஸ் அன் ஏரியா ஐ திங்க் ரொம்ப பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மேன் பேட்டிங்னு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணறது இல்ல, சோ அதுவான்றது அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அவரை விட்டாங்கன்னா டூ ஸ்பின்னர்ஸ் குட் பி எய்தர் குல்தீப் யாதவ் ஒன்னு, ஆனா குல்தீப் இன் இன்ஜுரியில இருக்காரு. அவர் ஹோப்ஃபுல்லி ஷுட் பி பேக் இன் ஸ்டார்ட் பிளேயிங். அவர் வந்துட்டா டெஃபினட்டா குல்தீப் யாதவ், யாதவ் பாசிபிள். என்னோட வியூல ரவி பிஷ்ணாய், ரவி அவரும் பிஷ்ணு நல்லா போலிங் போட்டுருக்காரு, செம்ம செம்ம ஃபார்ம்ல. ஆமா, அண்ட் இப்பெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆறு பால்ல அஞ்சு பால் கூகுளி போட்டுருப்பாரு, ஒரு லெக் ஸ்பின் போடுவாரு. இப்ப கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓகே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அவர் எல்லாரும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குறாரு. பர்சனலிட்டி ஆஸ்க், நீங்க சொன்ன மாதிரி சாஹல் வெர்சஸ் பிஷ்ணா, சாஹல் எனி டே பெட்டர் தென் பிஷ்ணா. ஏன்னா சாஹலுக்கு இருக்கிற வேரியேஷன், அவரோட கொஞ்சம் யோசிச்சு போடுறது, அது நோவேர் நியர் டு வேர் பிஷ்ணா. பிஷ்ணா இஸ் தி லாங் வே டு கோ, பட் ஹேவிங் சேட் தட், நல்லா T20 கொஞ்சம் அட்டாக்கிங்கா போலிங் போட்டுருக்காரு. ஸோ மோஸ்ட் லைக்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் ப்ரோவர் ஐ திங்க் ரவி பிஷ்ணா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்பின்னர்ஸ் வில் பி குல்தீப் யாதவ், ரவி பிஷ்ணா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேசஸ் செக்மெண்ட் பேசஸ் தான். பும்ரா இருப்பாரு, ஆனா பும்ராவுடைய பும்ரா மேல தான் பிரஷர் விழுமோ? இல்ல பெருசா ஒரு கண்டிப்பா. ப்ராமிசிங் ஆமா அனந்த், பும்ரா மேல தான் நிறைய பிரஷர் வரும்னு நினைக்கிறேன்னா. இப்ப நீங்க மூணு ஃபாஸ்ட் போலர்னு பாத்தீங்கன்னா, பும்ரா ஒன்னு, அர்ஷ்தீப் குட் பி அ பாசிபிலிட்டி. ஏன்னா இந்தியா நார்மலி ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ப்ரிஃபர் பண்றாங்க, எஸ்பெஷலி T20ல. எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம். ஐபிஎல் சென்னை கூட பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிசர் இல்ல, மிஸ்டர் பிசர்னா முகேஷ். ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்மர் எல்லாருமே ஒரு ஒரு ஹேண்டி டூலா பாக்குறாங்க. ஸோ தேர் ஃபார் அர்ஷ்தீப்க்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அதனால. அண்ட் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டுருக்காரு இந்த ஐபிஎல் லாஸ்ட் மேட்ச், நல்லா போட்டார் அர்ஷ்தீப். வேற பாசிபிலிட்டி அர்ஷ்தீப் இல்லைன்னா வேற யாருன்னு பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டி லக்னோ, நல்ல பேஸ் இருக்கு, நல்ல லைன் அண்ட் லென்த்ல போடுறாரு. பட் அவரும் ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு, அதான் அவரோட பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து அத்திரும் இன்ஜுரின்னு போயிட்டாரு. ஸோ தேர் ஃபோர் அந்த பும்ரா அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்மர், இட் வில் பி பேட்டில் பிட்வீன் அர்ஷ்தீப் சிங் ஆர் மோசின் கான். தேர்ட் ஃபாஸ்ட் போலர் வந்து தான் வில் பி ஏ சேலஞ்ச். சிராஜ் தான் இவனால போயிருந்தாங்க, பட் சிராஜ் தெரியல, ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் என்னோட பர்சனல் வியூல. கொஞ்சம் அவருக்கு அந்த T20 1 டே டெஸ்ட் மேட்ச்ல வெரி குட், பட் T20க்கு சிராஜ் இன்னும் ஐ மீன் எக்கனாமி ரேட் அன்பார்ச்சுனேட்லி அதிகமா ஆர்சிபிக்கும் இருக்குன்றாங்க. எக்கனாமி ரேட். நீங்க ஆர்சிபிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சீசன்ல, ஏன்னா ரொம்ப போலிங் வீக். ஆஸ் எ லீடர் ஆஃப் த பேக் நான் பாத்துக்கிறேன், நான் ஓவர் நான் செம்மையா போட கொடுக்குறேன். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கலாமோ, நல்ல அப்ரிசி போலிங் அட்டாக் வீக்ன்றது முன்னாடியே தெரியும், ஆக்ஷன்ல சொல்லப்பட்டாங்க. நம்ம அதை பத்தி ஆர்சிபி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஜ் தான். பரவாயில்ல, நான் என்னோட 4 ஓவர்ல நான் பாத்துக்கிறேன், பும்ரா எடுத்துக்கோங்க. ஐ மீன் பும்ரா சிராஜ் கம்பேர் பண்ணல, பட் பும்ரா ஒரு 4 ஓவர்ஸ் தெரியும் கஷ்டம் ஆப்போனன்ஸ்க்கு அப்படின்னு அண்ட் சொல்லி வச்ச மாதிரி 4 ஓவர் ஃபைன் பண்ணல சிராஜ். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரிஞ்சு மீட் பண்ண, நான் அப்படிதான் பார்த்தேன். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சிராஜ், நான் பாத்துக்கிறேன் 4 ஓவர் என்கிட்ட வரும், பாக்கி 16 ஓவர் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு டூப்ளசிக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுப்பாருன்னு பார்த்தேன், பட் அன்பார்ச்சுனேட்லி கொடுக்கல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சிராஜோட நான் ஐ டோன்ட் திங்க் ஐம் வெரி. ஸோ தேர்ஃபோர் தெர் ஆர் யார் அடுத்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு சிராஜ் இல்லைன்னா. ஓகே, ஏன்னா முகேஷ் குமார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இதுல ரெண்டு சொல்லுங்க. பேரோட பேர் அடிபடுது. ஆக்சுவலி ரெண்டு பேரோட பேர் அடிபடுதுன்றாங்க, ஒண்ணு மயங்க் யாதவ், இன்னொருத்தவர் வந்து மோஹித் சர்மா. அதுல சான்ஸ் இருக்கா மோஹித் சர்மா வர்றதுக்கு மறுபடியும்? மோஹித் சர்மா கண்டிப்பா சான்ஸ் இல்ல, ஏன்னா அவர் ஏன் சான்ஸ் இல்லைன்னு சொல்றேன். ஐபிஎல் ஓகே கொஞ்சம் அப்பப்ப போடுறாரு, பட் அவர் அந்த அளவுக்கு டொமஸ்டிக்ல ஹி இஸ் நாட் பெர்ஃபார்ம் வெல். சோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் அது பாப்பாங்க.
ஸ்மாட்லயும் சையத் முஷ்டாக் அலிலயும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ ஐ டவுட் அவங்க மோஹித் சர்மாவை திரும்பி கன்சிடர் பண்ணுவாங்களான்னு. மயங்க் யாதவ் 100% டு ஏர்லி அவர் வேர்ல்ட் கப் கொண்டு போறது. ரொம்ப நல்லா போடுறது நோ டவுட், சம லைன் அண்ட் லென்த் கன்சிஸ்டன்சிலாம் இருக்கு. பட் அகெயின் அன்பார்ச்சுனேட் ஆல்ரெடி இன்ஜுரி ஆயிட்டார், அடுத்த ரெண்டு மேட்ச் கிடையாதுன்றாங்க. டெஃபினட்டா ஐ வில் டேக் ஹிம் டு தி வேர்ல்ட் கப் ஆஸ் எ நெட் போலர். ஸ்குவாட்ல கண்டிப்பா, ஐ மீன் அந்த ரிசர்வ் போலரா ஒரு ரெண்டு மூணு நெட் போலர்ஸ் கூட்டு போலான்னு நினைக்கிறேன். அங்க கூட்டின் போய் அவரை கொஞ்சம் டைம் நெட்ஸ்ல போலிங் போட்டா இது பண்ணி யாருக்கான இன்ஜுரி ஆச்சுன்னா மேபி ஹி கேன் பி அகெயின். பட் மெயின் 15ல டெஃபினட்டா ஐ வில் நாட் கன்சிடர் மயங்க் யாதவ். வேற இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நல்லா பண்றாரு நோ டவுட் அபவுட் இட். பட் ஐ திங்க் பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகி இது பண்ண முடியாது. ஸோ டூ ஏர்லி. பட் ஹேவிங் செட் தட், இப்ப நம்ம மோகராஜ் அந்த இடத்துல யார கொண்டு வருது இன்னும் கேள்விக்குரியா தான் இருக்கு. ஸோ அவர் ஓப்பன் ஸ்பாட் இருக்கு சொல்ல முடியாது. மயங்க் யாதவ் அகெயின் ஒரு வைல்ட் கார்டா வரதுக்கும் சான்ஸ் உண்டு. பட் ஏன்னா டி நட்ராஜன் ஒரு ஆப்ஷன் மைண்ட்ல வந்து இருப்ப, நம்ம ஆளுன்னு இல்ல தமிழ்நாடுன்னு இல்ல. பட் இந்த யாக்கர் போடுது ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்கில். அவரும் ஆனா இன்ஜுரி, அதனால ஒரு மொமெண்டம் வரல. இப்ப இந்த குல்தீப் சேன் ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்றாரு, பட் அகெயின் எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா போடுவாரு. ஸோ தேர்ஃபோர் பேஸ் போலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. திடீர்னு பார்த்தா நிறைய பேஸ் போலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் 100% இவரை நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி யாரும் மைண்ட்ல வர மாட்டேன்றாங்க. ஓகே, ஸோ ஃபைனலா ஒரு கேள்வி, இந்த வேர்ல்டு கப்ல சர்ப்ரைஸ் பிக்கா யார் வர சான்ஸ் இருக்கு? தினேஷ் கார்த்திக் சொல்லிருக்கீங்க, வேற யாராவது? ஆமா, ஏதர் மயங்க் யாதவ் அப்படி இல்லைன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ், அது இடம் தான் இல்ல, பினிஷர் ரோல்ல பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங் கேன் பி. ஏன்னா இந்த வருஷம், போன வருஷம் எப்படி ரிங்கு சிங் சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருந்தாரோ, இந்த வருஷம் ஐ எம் சீங் சஷாங்க் சிங் அந்த ரோல்ல. ஏன்னா எல்லா மேட்சும் அடிக்கிறாரு, ஒரு ரெண்டு மேட்ச் வந்து முடிச்சு கொடுக்கறது என்ன, பட் அந்த பயங்கர ஹெட், ரொம்ப காமா ஆடுறாரு அண்ட் சென்சிபிளா ஆடுறாரு, அதே சமயம் கிளியரா இருக்காரு. அண்ட் அவரோட அவரை பத்தி கொஞ்சம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவரோட ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா, ஒரு கோலோட எந்தெந்த கிரவுண்ட் டைமென்ஷன் கொஞ்சம் சென்சிபிளா, அதாவது வந்து சும்மா சுத்தாம கரெக்டா ரீட் பண்ணி கொஞ்சம் நிறைய ஹோம் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் அகெயின் அவரும் சூரியகுமார் யாதவ் எல்லாம் மும்பை கிரிக்கெட்டர்ஸோட விளையாடி இருக்காரு, அந்த 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 தெரியுது, அந்த ஆட்டிடியூட், ஃபைட்டிங் ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஐ வோன்ட் பி சர்ப்ரைஸ் அவரை கன்சிடர் கூட பண்ணலாம். பட் இன்னொன்று, நீங்க அந்த போலிங் இதுல மோஹித் சர்மா சொன்னா எனக்கு இன்னொருத்தர் மைண்ட் வந்து புவனேஸ்வர் குமார் ஆனந்த். ஏன்னா திடீர்னு புவனேஸ்வர் குமார் பாவம் அவர் என்ன அந்த அப்படியே அவுட் ஆஃப் பிச்சர் போடுறாரு, பட் அவர் மாட்டுக்கு குவாய்ட்டா வந்துட்டு அவரோட அந்த நாலு நாலு ஓவரை போட்டுட்டு போயிடுற, நீட்டா போட்டுட்டு போயிடுறாரு. மேபி பூம்ரா மாதிரி ஒரு நாலஞ்சு விக்கெட் எடுக்கிறது இல்ல, கன்சிஸ்டன்ட் மூணு விக்கெட் எடுக்கிறது இல்ல, மேபி அது எடுக்க ஆரம்பிச்சார்னா. பட் அந்த டாப் ஃபர்ஸ்ட் 2 hours ரொம்ப நல்லா போலிங் போடுறாருன்னு பால் மூவ் ஆகுது. அண்ட் எண்ட்லயும் ரொம்ப நல்லா, தீபக் சாருக்கு அதான் ஒரு பெரிய வீக்னஸ், அவர் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா போடுறாரு, பால் நியூவா இருக்கும்போது பால் கொஞ்சம் மூவ் பண்றாரு, பட் அவர் லாஸ்ட்ல எங்க அடிச்சிடுறாங்க. அதனால தீபக் சாருக்கு அந்த வீக்னஸ் இருக்கு, டெத் போலரா வரல, முதலே அவர் 3 ஓவர் கொடுத்தாக்கணும், இல்ல நடுவுல தான ஒரு ஓவர் இல்ல 11th 12th கொண்டு வந்து அவர் எப்படியான கோட்டா முடிக்க வேண்டியதா இருக்கு. புவனேஸ்வர் குமார் அந்த விதத்துல பரவாயில்ல. ஷர்துல் தகூர், ஷர்துல் தகர் ரொம்ப கஷ்டம் ஆனந்த், ஐ டோன்ட் சீம், ஏன்னா ஆல்ரவுண்டர் இதுல தான் உண்டு, பட் அவருக்கு பாவம் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. ரெண்டாவது நான் அவரும் ஈக்குவேஷன்ல இல்ல பிசி, ஏன்னா போ இந்த லாஸ்ட் ஃபியூ சீரீஸ்ல அவரை கன்சிடர் பண்ணல. அவர் ஒரு 1 டேக்கு கன்சிடர் பண்றாங்க பாக்குற மாதிரி, ஐ டோன்ட் திங்க் அவர் ஓவர்சீஸ் டூருக்கு ஒரு இன்னொரு தேர்ட் பேசுற மாதிரி கன்சிடர் பண்றாங்க. நான் அப்பப்போ விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, ரஞ்சிலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரெட் பால்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து ஐ திங்க், ஐ டோன்ட் திங்க் அன்லெஸ் இப்போ வந்து சிஎஸ்கே அவருக்கு திரும்பி பயங்கரமா சான்ஸ் கொடுத்து ஹர்திக் பாண்டே இன்ஜுரி இன்னொரு ஆல்ரவுண்டர் வேணும்னா ஷாது தகுர், பட் அதர்வைஸ் ஐ டோன்ட் சி ஹிம் இன் தி பிக்சர். ஸோ ரொம்ப தேங்க்யூ சுதர்சன் கருத்துக்கு. வியூஸும் சொல்லட்டும் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு, T20 வேர்ல்டு கப் 2024ல அவங்களுடைய ப்ரெடிக்டபிள் ஸ்குவாட் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். நாம தொடர்ந்து IPL சம்பந்தமாகவும் இது சம்பந்தமாகவும் பேசுவோம். ரொம்ப நன்றி.